ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு பாலாஸ் ரியாக்ஷன் சேனல். நான் உங்கள் பாலா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எம்டி ஹேண்ட் இருந்து இப்போ ரீசெண்டாக அந்த வீடியோ தான், சீரியல் பார்க்கும் ஆண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் வந்திருக்கு. வீடியோ நான் ஒன்றும் பார்க்கல, வாங்க வீடியோ போட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாலாஸ் ரியாக்ஷன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ ரீட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க வீடியோ போட்டுன்னு பார்க்கலாம். தோழி பாண்டவர் இல்லம் இலக்கியா இல்ல 8 மணிக்கு மேடம் பெண்ணே ஓடிவா, நீ ஆற்றல், நீ அறிவு, நீ
அது எனக்கு தெரியும். முதல் நாலு லைன் மட்டும் தெரியும். ஃபுல் பாட்டிங் பண்றானடா. இந்த சொல்றதே எனக்கு இதுலடா. சரி. தர எல்லாம் தாண்டி வாகை சொல்றவா. எது நீச்சலி நீ எழுந்து வா. எனக்கு தெரிஞ்சு உனக்கு சரியான பைத்தியங்களா? சரியாகாத பைத்தியம். இவ சரியான பைத்தியம் இல்ல. சரியாகாத பைத்தியம்டா. நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்னா 9:30 மணிக்கு எதிர்ந்து பார்க்காம தூங்க மாட்டோம்க்கா. நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒவ்வொரு நாளுமே பேசுவோம். நாங்க ரெண்டு பேருமே காலையில செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு. அவங்க கிளாஸ் அவன் ஃபர்ஸ்ட், என் கிளாஸ் நான் ஃபர்ஸ்ட் சார். வேற கீழே ஓ ரெண்டு பேரும் நண்பர்களா? ரெண்டு பேர் தலையும் ஒன்னா வச்சுட்டுடா. அதனால தப்பு கிடையாது. அதாவது சேம் பை புக் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மீட்டிங் போட்டு எங்க ஸ்டாஃப் கிட்ட சொன்ன விஷயம், நீங்க என்கிட்ட வர்க் பண்றீங்க, யாருக்காவும் கரெக்டா மாத்திக்காதீங்க. மீட்டிங் கம்பெனி போர்டு மீட்டிங் அந்த அளவுக்கு நாங்க அதை பேசியிருக்கோம். ஏடா கம்பெனி மீட்டிங்லாம் பேச வேண்டியது இல்ல, கலெக்டர் மீட்டிங்ல பேச வேண்டிய மேட்டரா அது. ஒரு மீட்டிங்ல ஏதாவது பேசணும் விவரத்த இல்ல. அல்ல எந்திரிச்சா உட்கார்ந்து மூணு சீரியல் பாப்பேன்னு சொன்னா உங்க குடும்பத்துல இருக்கவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? சார் இதான் என் வைஃப் கேட்டாங்க சார். சோ அவங்ககிட்ட நான் இதான் சொன்னேன், நம்ம பாக்குற எல்லா விஷயத்திலும் இருந்து ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல சார். நான் நல்ல விஷயத்த மட்டும் எப்பவுமே எடுத்துப்பேன். அது எனக்கு சீரியல் வந்து நிறைய கிடைக்குது. சீரியல்ல நல்ல விஷயம் கிடைக்குதா? என்னடா செல்லும் குழப்புற. பரிகாரம் பண்றது, குடும்பத்தை எடுக்கிறது, அடுத்தவன் புருஷனை கொண்டாடிக்கிறது, பிரிச்சு இவ கட்டுறது, அஃபயர் வச்சுக்கிறது, தாலி கட்டுற டைம்ல கல்யாணத்தை நிறுத்துறது, அப்படியே தாலி கட்டிட்டாலும் ஃபர்ஸ்ட் லைட்டை கெடுக்கிறது, அப்படியே ஃபர்ஸ்ட் லைட் இருந்தாலும் குழந்தை படுக்கிறத தடுக்கிறது, அப்படியே குழந்தையும் பிறந்துட்டாலும் அது என் குழந்தை இல்லன்னு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அலைய விடுறது. ஆனா ஒண்ணுடா, சீரியல் பாக்குறதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எனக்கு அண்ணன் கிடைக்குது. அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயமா தோணுது. அவங்க இம்ப்ரஸ் பண்ற கூட டான்ஸ் பண்ணு சார். பண்ணலாம் வாங்க. யார் லெவல் டான்ஸ் ஆடுறானே? மன சந்தோஷமான உனக்கு இப்ப அவங்க வந்துட்டு வேற ஏதோ சாங் வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. இங்க மியூசிக்க மாத்திட்டாங்க. ஓ மியூசிக்க மாத்திட்டாங்களா? கலைஞர் டிவிக்கும் காப்பிரைட் இஷ்யூ இருக்கு போல. அந்த சாங் அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு ஆண்கள் இவ்வளவு இளம் இளைஞர்கள் இதை பாக்குறாங்கன்னு சொல்லிதான் நீங்க நம்பியிருப்பீங்களான்னு தெரியல. இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு டைம் இல்லாத போது சீரியல் பார்க்க எங்க நேரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இல்ல அவங்க வந்து வேலைக்கு போகலையா இல்ல பொழுது போகலையான்னு தெரியல. இந்த மாதிரி சீரியல்ல உட்காந்துட்டு அவங்க இவ்வளவு டைத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க நம்ப முடியல. அந்த பாட்டி தாண்டா தெளிவா பேசுறாங்க, கரெக்டா சொல்றாங்க, கரெக்டா பேசுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இதெல்லாம் பாக்குற காலத்துக்கு. சீரியல் மேல பைத்தியமா இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் உங்க வேலையாச்சும் பாருங்கடா. அவங்களுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா, வேலை இல்லையா, வேற எதுவுமே இல்லையாரான்னு தான் தோண வைக்குது. அப்படிலாம் இல்ல பாத்தா, நான் காலைல காலேஜ் போயிடுவேன், மதியானம் பார்ட் டைம் ஜாப் போறேன், அதுக்கு போற நைட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கும் போது உங்க சீரியல் பாக்குறேன். ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பிரச்சனை, எபிசோட் 1ல இருந்து 500 எபிசோட் வந்துட்டாங்க. தனியா கட் பண்ணி பாக்கும்போது ஏதோ ஒரு பெரிய விஷயம் வந்து சொல்ல போறாரு போல. ஒரு பெண்ணுக்கு தொடர்ந்து பிரச்சனை வருது எபிசோட் 1ல இருந்து. அவன் யாரும் சொல்லுவாங்க லாரிய வாடகைக்கு எடுத்து கொள்றவன் பாத்துப்பா நீ போ. மனப்படமா தெரியும் எனக்கு. சன் டிவில காலைல 11 மணிக்கு ஆரம்பிச்சு நேத்ரா வரையும் பாக்காம டைட்டில் சாங் பாடுவேன். எல்லா கேரக்டர் பேரும் தெரியும், டைரக்டர் பேர் தெரியும், ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் தெரியும். அப்படி வாட்ச் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராம்ல எல்லாரையும் ஃபாலோ பண்றேன். இந்த சீரியல் டைரக்டர்ஸ் இல்ல வந்துட்டு இந்த சீரியல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி யாராவது இருந்தீங்கன்னா இவரை வந்து ஹையர் பண்ணீங்க. எல்லாமே தெரிஞ்சிருக்கீங்க. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன் ஒருத்த போதும். உங்களுக்கு ஸ்டோரியில ஏதாவது ஐடியா வேணுமா? அப்புறம் வந்துட்டு எந்த சீரியல் வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு, எந்த சீரியல் வந்து கதையை எடுத்துடலாம். ஏன் உங்களுக்கு டைட்டில் சாங் முதற்கொண்டு இவரே பாடி கொடுத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆள் தான் இவரு. இவரை வந்து விட்டுறாதீங்களா. You are really a god gifted child. ஒண்ணுமே சொல்ல முடியாது சார், சட்டப்படி செல்லாது. எனக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு லைஃப்ல. நான் உண்மை சொல்றேன், நிறைய பர்சனல் அனுபவிச்சிருக்கேன். அப்படி கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் சீரியல் இருக்க அந்த கண்ணே, அந்த கையல் சீரியல் ஒரு பாட்டு வரும், கண்ணே கண்ணே கண்ணின் மணி நீ கேளமா.
பண்றீங்க பாரு. அவரை சொன்னது மட்டும் நோட் பண்ண கிட்டத்தட்ட
காலைல 11 மணிக்கு இருந்து அவன் 10 பாட்டு ஒரு 10 சீட்ல ஒரு பாட்டு எல்லாத்தையும் பாடுறான். எங்கடா இத்தனை எல்லாம் பாக்குறீங்க, உங்களுக்கு எங்கடா டைம் இருக்குது? அதுலயும் அவன் ஒரே ஆள் தான் மொத்த சோயும் திருடிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறான் பயங்கரமான. நம்மளும் பார்ப்போம், எப்பாவது ஏதாவது ஒரு 2 சீரியல் பார்ப்போம், பொழுது ஒளினா பார்ப்போம். ஆனா இந்த அளவுக்கு வெறித்தனமா ஃபுல் அண்ட் ஃபுல்லா 408 எபிசோடு பார்த்துருக்காங்க. நான் எப்படித்தான் பாக்குறான்னு தெரிய மாட்டேங்குது. ஓகே, இனிமே வீடியோ நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டு MDN. இதே மாதிரி நல்ல காமெடியான வீடியோ கிரியேட் பண்ணால் மறக்காமல் பாலா ஸ்டேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ கிரியேட் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.